வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, என் இதயம் நடிப்பதில்லை. அத்தியாயம் 11. எல்லாம் கடவுள் கணக்குப்படி செவ்வனி நடந்தேறிவிட்டது. கனகமும் சதாசிவமும் ரொம்பவும் சந்தோஷம் அடைந்தனர். காரணம் அவர்களின் அன்பு நிறைந்த மனம்தான். தங்கள் முதலாளியை கவனிக்க யாரும் இல்லையே. அனாதை போல் தனியாக இங்கு வந்து ஓய்வெடுக்கும் அவரை பார்க்க இருவருக்கும் எத்தனை பணம் இருந்து என்ன, வீட்டில் விளக்கேற்ற பெண்ணில்லையே என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது அவர்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. கனகம் பம்பரமாய் சுழன்ற எல்லாம் செய்தாள். ஆரத்தி எடுத்து இருவரையும் வரவேற்று பால் பழம் கொடுத்து மதியம் வடை பாயசத்துடன் விருந்து சமைத்து என்று சகலமும் செய்தார். எல்லாவற்றையும் இயந்திரமாய் செய்தாள் ரக்ஷிதா. அவளின் மனதில் இருந்ததெல்லாம் ஒன்றுதான். தூங்கிக் கொண்டிருக்கும் தன்வன்யா எழுந்துவிட்டால் அவளுக்கு நடந்ததை எப்படி புரிய வைப்பது? அந்த பிஞ்சு மனம் இதை எப்படி ஏற்கும்? மாத்திரையின் வீரியத்தால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் தன்வன்யா. தனுவை எழுப்பி சாதம் ஊட்டணுமா, காலையில பால் குடிச்சதோட சரி என்ற கனகம் தனுவை எழுப்பியும் விட்டார். தூக்க கலக்கத்தில் விழித்த குழந்தை அம்மா என்று ரக்ஷிதாவின் மடியில் சாய்ந்தது. கண்கள் தாமாக கலங்கியது ரக்ஷிதாவிற்கு. அட, நீயே கண்ணு அழுவுற, எல்லாம் சரியாகிடும். தனுமா எழுந்திரிமா, சாப்பிடலாம். பாட்டி உனக்கு பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கேன். பாயசமா? வா வா. தனுவை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு உணவை ஊட்டத் தொடங்கிவிட்டார் கனகம். கடவுளே, என் வாழ்வில் நானே நினைக்காத பலதும் நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் நீதான் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு வகையில் அந்த எம்டி போன்ற நரிகள் வாழும் இந்த உலகத்தில் குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் நின்றால் அழிவது நிச்சயம். ஆனால் அதற்காக அந்த கிசுகிசுவை உண்மையாக்கியது எப்படி நியாயமாகும்? ஏன் இதை பற்றி கிருஷ்ணகாந்த் யோசிக்கவில்லை? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெண் கொடுக்க பல திரைப்பட பிரபலங்களும் பணக்காரர்களும் காத்திருக்க, இவர் என் பெயர் கெட்டுவிடக் கூடாது என்ற மனிதாபிமான அடிப்படையில் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதுதான் விதி என்பதா? என் துரதிருஷ்டம். அதுதான் அன்னை அடிக்கடி கூறும் தரித்திரம். என்னிடம் சில முறை பேசியதற்கே கிருஷ்ணகாந்தையும் பிடித்து விட்டதா? தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு. அப்போது தனுவின் தளிர்கைகள் அவள் கழுத்தை சுற்றி வளைத்திருந்தன. அம்மா என்று முதுகில் சாய்ந்த குழந்தையை இழுத்து கட்டி அணைத்து கொண்டு அழுதாள் ரக்ஷிதா. அடடா, என்ன ரக்ஷிதா இது என்ற கிருஷ்ணகாந்தின் குரல் அவள் அழுகையை நிறுத்தியது. தனு இங்கே வா. விரித்த அவனுடைய கைகளில் அடைக்கலமானாள் தன்வன்யா. அம்மாவை ஏண்டா செல்லும் அழ வச்ச? நானா? இல்ல அங்கிள், அம்மா என்ன பார்த்ததுமே அழறாங்க. உனக்குதான் தெரியுமே உன் அம்மா ஒரு அழுமுஞ்சின்னு தனுவின் காதுகளில் ரகசியமாய் பேசினான். குழந்தை பளீர் என சிரித்தது. கரெக்ட் அங்கிள் என்றவள் உடனே ரக்ஷிதாவிடம் விரைந்து, மம்மி இந்த புது செயின் எப்போ வாங்கினீங்க? திருமாங்கல்யத்தை எடுத்து காட்டிய தன்வன்யாவிடம் என்ன கூறுவது என்று தெரியாமல் மௌனித்தாள் ரக்ஷிதா. சொல்லுங்க மம்மி. ரக்ஷிதாவின் தோல் பற்றி குலுக்கியது குழந்தை. நான் சொல்றேன் தனுமா, இங்க வா. தனுக்குட்டி ரொம்ப புத்திசாலி பாப்பா தானே, அங்கிள் சொல்றத நல்லா கேப்பியா. அம்மாவுக்கு நான் தான் இந்த செயினை வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு அங்கிள். தட்ஸ் மை கேர்ள். ஓகே, இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஸ்கூல்ல உன்னோட ஃப்ரெண்ட் ரம்யாவோட அப்பா என்ன செய்யறாரு? அவரோட அப்பா ப்ரொஃபசர் தெரியுமா, ரொம்ப பெரிய கிளாஸ் அக்கா அண்ணாக்கு பாடம் எடுப்பாரு. குட். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் ராமுவோட அப்பா? அவர் எங்க ஸ்கூல்லயே கார்டனரா இருக்காரு. அப்போ தனு பாப்பாவோட அப்பா? அவன் கேள்வியில் குழம்பியது குழந்தை. ரக்ஷிதாவும் தான். அப்பா போட்டோல தான் இருப்பாங்க. அது நேத்து வரைக்கும் பழைய அப்பா. இப்போ தனுக்குட்டி கூட விளையாட, ஸ்கூல்ல கூட்டு போய் விட, நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தர ஒரு புது அப்பா வந்தாச்சு. ஐ, நிஜமாவா? புது அப்பாவா? அது யாரு? சீக்கிரமா சொல்லுங்க அங்கிள். அது அது சொல்லட்டுமா? வேண்டுமென்றே இழுத்தான். ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள். ஓகே ஓகே, இந்த அழகான கியூட் லிட்டில் ஏஞ்சலோட அப்பா இனிமே நான் தான். என்ன, நீங்களா? விழி விரித்து தன் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்றாக வெளிப்படுத்தியது குழந்தை. ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, ரொம்ப பிடிக்கும். ஜாலி எனக்கு,
இனிமே யாரும் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அந்த மைதிலி அத்தை அப்பனை முழுங்கினவள்னு திட்டமாட்டாங்க. அப்படிதானே அங்கிள்? ஆமா அப்படிதான். ஆனா நீ இன்னமும் அங்கிள்ல தானே கூப்பிடுற? சாரி சாரி அங்கிள் இல்ல, இப்போதான் நீங்க அப்பா கிட்டீங்களே. சரி அப்பா, இனிமே நீங்க என்ன தினமும் ஸ்கூல்ல விடுவீங்களா? சண்டே பார்க் கூட்டிட்டு போவீங்களா? கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய டாய்ஸ் வாங்கி தருவீங்களா? பேசிக்கொண்டே இருந்த தன்வன்யாவை அதட்டினாள் ரக்ஷிதா. தனு, என்ன இது? போதும், இப்படி வா. ஏன் மம்மி, இன்னைக்குதான் எனக்கு அப்பா கிடைச்சிருக்காங்க, இனிமே நான் அப்பா செல்லம் தான். போதும், நிறுத்து. அவளின் இயலாமையும் கோபமும் தனுவிடம் பாய்ந்தது. எங்கே அவள் தனுவை அடித்து விடுவாளோ என்று பயந்த கிருஷ்ணகாந்த். சரி சரி, நீ வெளியே கனகம் பாட்டிக்கிட்ட போ தனுமா, அப்பா இதோ வந்துடுறேன். ஓகே அப்பா. அவன் கேட்காமலே அவன் கன்னத்தில் இதழ் பதித்து விட்டு ஓடி மறைந்தாள் தன்வன்யா. ஒரு பெருமூச்சுடன் எழுந்தவன் அரைக்கதவை சாற்றிவிட்டு அவள் அருகில் வந்தமர்ந்தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரக்ஷிதா. அவளின் மௌனத்தை சம்மதமாக ஏற்று தொடர்ந்தான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ரக்ஷிதா. தனு சின்ன குழந்தை, நமக்குள்ள 1000 வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனா அத அவகிட்ட காட்ட வேண்டாமே. நமக்குள்ள நடந்த இந்த திருமணம் திட்டமிட்டு நடந்ததில்ல, இத ஒரு ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணும். நான் உன் சம்மதம் கேட்காம செஞ்சது தவறுதான். ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழியும் தெரியல. சிறு இடைவேளை விட்டு தொடர்ந்தான். என்னோட இந்த முடிவுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, முக்கியமான காரணம் தனுவுடைய எதிர்காலம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரெண்டு பேரோட பேரும் இணைஞ்சு பத்திரிகையில வந்துருச்சு. இதுக்கு பிறகு தனுவோட எதிர்காலமும் அவளோட அடையாளமும் என்னவா இருக்கும்? தவறான ஒரு அடையாளத்தோட என் தனு வளரத நான் விரும்பல. இந்த முடிவு முழுக்க முழுக்க தனுவுக்காக மட்டும்தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே என்கிட்ட தூய்மையான அன்பு வச்ச பிஞ்சு உள்ளம் அவளோடதுதான். இப்படி பேசுகையில் அவன் கண்கள் லேசாக கலங்கி இருந்ததை ரக்ஷிதாவால் பார்க்க முடிந்தது. உடனே கண்களை சிமிட்டி கண்ணீரை உள்ளுக்கிழுத்தவன் தொடர்ந்தான். இங்க பார் ரக்ஷிதா, தனுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு இதுநாள் வரைக்கும் திருமணம் பற்றிய எண்ணமே இல்லாம இருந்துச்சு. அதனால உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால என் கனவுகள் உடைஞ்சிருச்சுன்னு நீ நினைக்க வேண்டாம். நாம ரெண்டு பேரும் தனுவோட எதிர்காலத்தை பத்தி யோசிப்போம், பாடுபடுவோம். இந்த திருமணத்துல வேற எந்த நோக்கமும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீண் மனசஞ்சலும் வேண்டாம். இந்த வீடு உன்னோடது, இதுல எந்த வெக்கமும் ஒதுக்கமும் வேண்டாம். உனக்கு பிடிச்சத நீ தாராளமா செய்யலாம். நாம தோழமையோடையும் சந்தோஷத்தோடையும் தனுவுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுவோம். ஏன் சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு மூலையில சுருண்டு கிடந்தா அந்த பிஞ்சு மனசு பாதிக்கப்படும். அவளுக்கு ஒரு அழகான ஆரோக்கியமான குடும்ப சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். இப்ப நான் பேசினத நல்லா யோசிச்சு பாரு, முடிவு உன் கையில தான். நான் வரேன். அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் கதவை திறந்தவன் அவள் புறம் திரும்பி, மறுபடியும் சொல்றேன், இது நம்ம தனுவுக்காக மட்டுமே. முடித்தவன் உடனே வெளியேறினான். என் இதயம் நடிப்பதில்லை. அத்தியாயம் 11 நிறைவடைந்தது. அத்தியாயம் 12. மூடிய கதவையே வெறித்திருந்தாள் ரக்ஷிதா. கொஞ்சம் முன்னால் கிருஷ்ணகாந்த் பேசியது அத்தனையும் மூளைக்குள் நன்றாகவே எட்டியிருந்தது. ஏனோ அவன் கூறிய எல்லாமே சரியாகப்பட்டது அவளுக்கு. ஆனால் எங்கு ஒரு மூலையில் நிரடலாக இருப்பதும் நிஜம். பாலா, என்ன நடக்கிறது பாலா? இத்தனை வருடமாக எந்த ஒரு சிறு சஞ்சலமும் என்னுள் எழுந்ததே இல்லையே. நான், என் வேலை, தனு, இதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லையே. எனக்கு இந்த நிலையா? கிருஷ்ணகாந்த் அவருடைய தரப்பு விளக்கத்தை கூறிவிட்டார். இப்போது நான் என்ன செய்யட்டும்? ஐயோ, என் தலை வலிக்கிறதே. என்னால் எதுவும் யோசிக்க முடியவில்லை. பேசாமல் எங்காவது கண்காணாமல் ஓடிவிடலாம் போல் தோன்றுகிறது. அல்லது இந்த உலகமே இந்த நொடி அழிந்துவிடக் கூடாதா? அப்படியும் இல்லை என்றால் நடப்பது முழுக்க கனவாக இருக்க கூடாதா? ஆனால் இதில் எதுவுமே சாத்தியம் இல்லையே. அப்படியானால் விதிப்படி நடக்கட்டும் என்று வாழ்க்கை என்னும் நதியில் அதன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானா? வின் வின் என்று தெரித்த தலையை இரு கரங்களால் பிடித்து கொண்டாள். அப்போது அவள் தலைவலிக்கு மருந்தாக காஃபி கோப்பையுடன் வந்து நின்றார் கனகம். அவர் புன்னகையுடன் நீட்டிய கோப்பையை மறுக்க முடியாமல் பெற்றுக் கொண்டவள் உடனே பருகவும் செய்தாள்.
உடலும் உள்ளமும் லேசாக தெளிவடைந்தது போல் உணர்ந்தாள். அவள் முகத்தில் தெரிந்த புத்துணர்ச்சியை பார்த்த கனகம், ராத்திரி டிஃபனுக்கு என்ன செய்யட்டுமா என வினவினாள். எப்பவும் என்ன செய்வீங்களோ அதையே செய்யுங்கம்மா. சார் என்ன சாப்பிடுவார்னு எனக்கு எப்படி தெரியும்? அடடா, அவர் உங்களுக்கு பிடிச்சதை சமைக்க சொன்னாரு, நீங்க அவரை கை காட்டுறீங்க. நல்ல ஜோடிதான் போங்க. சிரித்தபடியே வெளியேறிய கனகம் போகிற போக்கில், கடவுள் நாளையும் யோசிச்சுதான் செய்வாரு, அவரோட செய்க அத்தனைக்கும் நிச்சயம் ஒரு பொருள் இருக்கும், இதை நீங்க புரிஞ்சுக்கணுமா என்ற அட்வைஸையும் இனாமாக அளித்துவிட்டு மறைந்தாள். யோசித்து யோசித்து பித்து பிடிப்பது போல் உணர்ந்தாள் ரக்ஷிதா. அந்த அறையில் மூச்சு முட்டுவது போல் தோன்றியது. மெல்ல எழுந்தவள் அருகிலிருந்த பால்கனியை அடைந்தாள். அங்கே கொடியாய் படர்ந்து மல்லிகையை மலரவிட்டு தங்கள் வாசனையால் அவளை வரவேற்றது அந்த சந்தன மல்லி கொடி. சட்டென மனதின் பாரமும் அழுத்தமும் மட்டுப்படுவதை போல் தோன்றியது. கண்களை மூடி அந்த தெய்வீக மனத்தை உள்ளிழுத்தவள், ரக்ஷிதா, ஏய் ரக்ஷிதா என்ற ரகசிய குரலில் கண் விழித்தாள். எதிரில் அவள் வீட்டு மாடியில் பாக்யம் நின்றிருந்தார். அம்மா, கண்களில் மடை உடைந்தது. ரக்ஷிதா கண்ணு, அழாதடா, அம்மா சொல்றத கேளு. இன்னைக்கு நடந்தது எல்லாமே அந்த கடவுளோட சித்தோன்னு நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில இப்படி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும்னு நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். தெரியுமா, இந்த சின்ன வயசுல உன்னால ஒரு அலங்காரமும் செஞ்சுக்க முடியலையேன்னு எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏன், ஒரு முழம் பூவை கூட உன் தலையில வச்சு அழகு பார்க்க முடியலையே. கணவனையும் வாழ்க்கையையும் எழுந்து நிக்கிற உன்னை பார்க்க பார்க்க என் பெத்த வயிறு பத்தி எரியும். கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டாலும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்துங்கிறது என்னோட நம்பிக்கை. எதை நினைச்சும் கலங்காத கண்ணு, வாழ்க்கைய அதன் போக்கில விட்டுடு, காலம் பதில் சொல்லும். பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்க ரக்ஷிதா. சரி சரி, அண்ணன் என்ன தேடினாலும் தேடுவான், பார்த்துட்டா பிரச்சனை தான். உனக்காக அரை மணி நேரமா காத்திருந்தேன், நல்ல வேலை நீ வந்த. நான் கீழே போறேன் கண்ணு, தனுவை நல்லா பார்த்துக்கோ. விடைபெற மனமில்லாமல் படி இறங்குவதற்குள் பலமுறை திரும்பி பார்த்து விட்டார் பாக்யம். இப்போது ரக்ஷிதாவிற்கு ஒன்று நன்றாகவே புரிந்துவிட்டது. தன்னை சுற்றி உள்ள அத்தனை பேரும் தன்வன்யா உட்பட இன்று நடந்த நிகழ்ச்சியை அங்கீகரித்து விட்டார்கள். அவளும் அதையே செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள். கிருஷ்ணகாந்த் பேசியது போல் தோழமை என்றும் ஒரு பிரச்சனையே அல்ல, அதற்கு மேல் ச, அவருக்கு என்ன குறை? நினைத்தால் கமாலிக்காவோ விமாலிக்காவோ, இப்படி நிறைய காக்காய்கள் இருக்க இவளுக்கு அந்த சந்தேகம் தேவையே இல்லை. அதனால் இப்போது இப்படியே விட்டு விடுவது நலம். இனி கடவுள் விட்ட வழி. நினைத்தவள் ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். எத்தனை நேரம் இப்படி அமர்ந்திருந்தாளோ! கனகத்தின் குரல் கேட்டுதான் நினைவிற்கு வந்தாள். டிஃபன் சாப்பிட வாங்கம்மா என்ற அழைப்பை ஏற்று கனகத்தை பின்தொடர்ந்து டைனிங் டேபிளை அடைந்தாள். அங்கே அவளுக்கு முன்னமே கிருஷ்ணகாந்தும் தன்வன்யாவும் வந்தமர்ந்து அவளுக்காக காத்திருந்தனர். அம்மா சீக்கிரம் வாங்க, அப்பாவுக்கு ரொம்ப பசியாம், எனக்கும் தான். எப்படி இவளால் மட்டும் சட்டென கிருஷ்ணகாந்தை தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது? அவள் உள்மனம் அப்பா என்ற உறவுக்காக ரொம்பவும் ஏங்கி தவித்ததோ? இப்போது அந்த உறவு கிடைத்ததும் மனதார ஏற்றுக்கொண்டாளோ? எண்ணங்கள் பலவாறாக தோன்றி மறைந்தன. இப்படி நின்னுகிட்டே இருந்தா எப்படி சாப்பிடுறதா? என்னதனோ, ஓ அம்மா எப்பவும் கையேந்திபவன் தானா? பேச்சில் நன்றாகவே குறும்பு தெரிந்தது. வேறு வழியில்லாமல் அமர்ந்தவள், இவனும் தான் எப்படி இயல்பாக இருக்கிறான்! ஆக மொத்தத்தில் கப்பல் கவிழ்ந்தது போல் தத்தளித்துக் கொண்டிருப்பவள் நான் தானா? ஏன் என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை? குழந்தை பருவத்திலிருந்து மறுமணம் பெண்களுக்கு தவறு என்று இடித்துரைத்து மண்டையில் ஏற்றியிருக்கும் இந்த சமுதாயமா? அல்லது பாலாவின் மேல் அதிகமான காதல் வைத்துவிட்டு இன்னொருவரை அந்த இடத்தில் வைத்து பார்க்க பிடிக்கவில்லையா? ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இந்த உறவு பிடிக்கவில்லை என்பது மட்டும் நிஜம். ஒரு பெருமூச்சுடன் தட்டில் இருப்பது இட்லியா தோசையா என்பது கூட தெரியாமல் உண்டு முடித்து விட்டாள். என் இதயம் நடிப்பதில்லை அத்தியாயம் 12 நிறைவடைந்தது. நன்றி.